எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கு, ஹோட்டல்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே, பத்மம்னு மைக்கா பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துகிட்ருக்கு. இது வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில். இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேர் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருக்குது. அப்போ அவங்க என்ன என்னங்க இது ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு. இது மாதிரி அப்போருந்து அவங்களுக்கு வேறு அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியடு தான். ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையக்கட்டு நான் பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது சமையக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ அவங்க காலேஜிலேருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதையும் இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா, நான் கிளம்புறமே டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால் சாப்பிட முடியல சரி. ஆனால் டேஸ்ட் பண்ணேன், நான் வந்து கிளம்புற இந்த பெசரெட் உப்புமான்னு ஒன்று. யூஸ்வலாக பெசரெட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு, ரொம்ப இல்லை எண்ணெயாகவும் இல்லை எதுவும் இல்லை, நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் அவங்க, அது பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில, இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் விரதங்கள் இருக்கும், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், கிருத்திகை அமாவாசை சங்கட சதுர்த்தி சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் தெரியும் பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் வாரம் இல்லை மாதம் மாதமாக புதுசு புதுசாக அவங்க வந்து ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்டு அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இவர் தான் சீஃப் இங்கே செஃப்பு, அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு. நான் டேஸ்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன், அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால மற்றெல்லாம் டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக், ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா, தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்தில் சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்துருக்கு போட்டிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு, சோஃபா செட்லாம் போட்டு, நல்ல ஏசி எல்லாம் போட்டு, இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அவங்களோட செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும், நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்த்துறேன்.